சரிமா தனக்கு பிறந்த மகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்து தண்ணீரை பார்க்க வேண்டும் என்னுடைய என் மனதிலே ஒரு மனக்கருத்து இருக்கிறதப்பா எனக்கு என்னவா தெரியவில்லை இளம்பிராயத்தில் இருந்து இந்த மனித ஜென்மத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டதப்பா காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் ஒரு பெண்ணாக பிறந்தவளை அவள் ஒரு பருவ வயது அடைந்தவுடனே ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் அந்த திருமணம் முடிந்ததும் பெண்ணாக பிறந்தவள் இதனால் வரை தாய் தந்தையின் அன்பில் வளர்ந்தவள் அன்பாக சந்தோஷமாக வாழ்ந்தவள் திருமணம் என்று ஒரு சடங்கு நடந்த பிறகு ஒரு ஆணவனிடத்தில் சென்று காலமெல்லாம் அவனுக்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமா பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு பேரின்ப வாழ்க்கையை இழந்து விட்டு சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அவள் சின்னாபின்னப்பட்டு சிதைந்து போகிறாள் அப்பா இருந்தாலும் அப்பா உலகத்திலே கிடைக்கிறதற்கு அரியதான ஒரு ஜென்மம் மனித ஜென்மம் இந்த மனித பிறவை எடுத்ததால் காலமெல்லாம் கடவுளை தியானிக்க வேண்டும் ஆண்டவனை தியானித்து பேரின்பம் பிறவாத நிலை அறிய வேண்டும் என்றால் நம் உடல் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு நம்முடைய ஆன்மாவனது முக்தி மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சிற்றின்பத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அது வாழ்க்கை சிறப்பாக அமையாதப்பா பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் சதா காலமும் இறைவனுடைய தியானித்துக் கொண்டு இறைவனை நினைப்பிலே இருந்தால் நமக்கு பேரின்ப வாழ்க்கை கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொண்டது தானே அதனால் திருமணத்தை அறவே வெறுத்து காலமெல்லாம் நான் கண்ணை பெண்ணாக வாழப் போகிறேன் நீ பேசிய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இருந்த போதிலும் ஒரு பெண்ணாக பிறந்தால் பிறந்த போது தாயோட சுத்தம் பருவமடைந்து திருமணம் முடிய வேண்டும் திருமணம் முடிந்தால் கணவன் சொந்தம் வயதான காலத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் ஒரு பெண்ணுக்கு சொந்தம் ஆமாங்க அப்படி இருக்கும்போது நீ கன்னியாகவே வாழ்ந்து விட்டால் நாளை என்ன பேசும் உலகம் அதை யோசித்து பார்த்தாயம்மா நீ கன்னியாக வாழலாம் ஆனால் மக்கள் பலவிதம் பலவாறு பேசுவாங்க ஆமாங்க அதற்கு நீ அப்பா ஏன் சொன்னாங்க பெருங்க பழமொழி அன்னையும் பிதாவும் குள்ளநெறி தெய்வம் ஆமா தவறு உலகமாயிரும் பேசுவப்பா உலகத்தில் இருக்கும் மக்களுடைய கருத்துக்காக என் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியாதப்பா என் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியாது வாழ்ந்தாலும் ஒரு விதமாக பேசுவார்கள் தாழ்ந்து விட்டாலும் ஒரு விதமாக பேசுவார்கள் அவர்களுக்காக நான் வாழவில்லை என்னுடைய மனக்கருத்தெல்லாம் என்னுடைய எண்ணமும் இயக்கமும் செயல்கள் எல்லாமே அந்த இறைவனையாக தியானிக்க வேண்டும் அந்த இறைவனையே நான் தியானித்துக் கொண்டு பேரின்ப வாழ்க்கை அடையப் போகிறேன் ஆகையால் சிற்றின்பத்தை அறவே வெறுக்கிறேன் எனக்கு திருமணம் வேண்டாம் 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 சாரி இது எத்தனை வார்த்தை உரைத்தாலும் கேட்க போவதில்லை ஆமா உனக்கு திருமணம் வேண்டாம் என்னுடைய விருப்பம் எல்லாம் நீ எப்பொழுது திருமணம் என்று கேட்கிறாயோ அப்பொழுது திருமணத்தை செய்ய நான் காத்திருக்கிறேன் இப்பொழுது உனக்கு என்ன தேவை இதற்பொழுது என்ன வேண்டும் தெரியுமா ஒரு கன்னிகா மடம் அழகான கன்னிகா மடம் ஒன்று ஏற்படுத்தி அந்த கன்னிகா மடத்திலே நான் கௌரி பூஜை செய்ய போகிறேன் அப்பா பெருந்தக பெருந்தக தான் மன்னருக்கு மகளாக பிறந்திருந்து உங்க பொண்ணு எனக்கு பணிவிடை வேலை செய்வதற்கு மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதும் இதற்கு மட்டும் நீங்கள் ஏற்பாடு செய்தால் ஏற்பாடு செய்கிறேன் நீ சென்று ஆக வேண்டும் கன்னிகா மடத்தை ஏற்பாடு செய்யணும் செல்லக்கூடாது போக கூடாது முதல்ல
அகிலோக ரட்சகா அம்பிகை சமேதா அமரருக்காக ஆலகால விஷத்தை உண்டவா அம்புலியை தரித்தவா ஆதிரம் தேவ போத கணங்கள் புடைசூழ நந்தை காவல் செய்ய ஓர் கரத்தில் ஐந்தரனையும் ஓர் கரத்தில் ஆறுமுகனையும் அன்போடு தழுவி அரகர மகதேவா என்ற நாதம் ஒழிக்க கைலாயத்திலே யானை முதல் எம்பிக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியாளுக்கும் கர்த்தனே அடியேன் இந்த மௌக்கல்யன் வணங்குகிறேன் 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 ஒரு நேரத்திலே தேவலோகத்திலே தேவர்கள் ஐவர் ஒன்று கூட்டினான் தேவேந்திரன் அவனுடைய ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து தேவர்களும் சென்றிருந்தார்கள் நானும் அங்கு சென்றிருந்தேன் அப்பொழுது இந்திரா உன்னுடைய ஐயப்பாடு என்னவென்று கேட்டேன் அதற்கு அந்த இந்திரன் உரைத்தான் என்னவென்று தேவ உலகத்திலே காப்பு நிலை தவறாத மங்கையர் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அதுபோல் பூலோகத்திலே பெண்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஐயப்பாடு என்று கேட்டான் அவனுக்கு காப்பு நிலை தவறக்கூடாது என்ற ஐயப்பாடு வந்த உடனே தேவலோகத்தை கூடி இப்படிப்பட்ட வார்த்தைக்குரிய கிழட்டு வஜிஷ்டன் இருக்கிறானே பூலோகத்திலே ஒருவள் இருக்கிறாள் என்று உரைத்தான் இருக்க முடியாது என்று உரைத்தேன் கற்பு நிலை தவறாதவள் என்றால் எப்படி ஒரு பெண்ணானவள் உடலால் தவறு செய்தால் மட்டும் கற்பு நிலை தவறியவள் அல்ல மாட்டானை தன்னுடைய கணவனை தவிர மாட்டானை மனதார நினைத்தால் அவளே கற்பு நிலை தவறியவள் ஆவாள் அப்படிப்பட்ட பெண் இருக்கிறான் என்று அந்த கிழக்கு வஜிஷ்டன் பூலோகத்தில் இருக்கிறாளா என்ற செய்தியை கேட்ட உடனே தேவேந்திரன் அந்த கிழக்கு வஜிஷ்டனுக்கு மாலை மரியாதை அங்கே நான் இருந்தேனே சும்மா இருப்பேனா என்னை விட்டு விட்டு மாலை மரியாதை அப்படி என்ன சொல்லிவிட்டான் அந்த கிழட்டு வசிஷ்டன் அவனுக்கு மாலை மரியாதை என்று எதிர்த்தேன் இருக்க முடியாது என்று உரைத்தேன் அப்பொழுது உரைத்தான் யார் என்று கேட்டேன் நான் நிதட நாட்டை ஆளக்கூடிய நல சக்கரவர்த்தி மகள் நலாயணி என்று உரைத்தான் விடுவேனா விடமாட்டேன் அங்கு செல்கிறேன் இப்பொழுது நிதட நாடு சென்று எப்படி ஆகிலும் அவள் கற்பினலை தவறியவள் என்பதை எடுத்து காட்டுகிறேன் அந்த வஜிஷ்டனுக்கு சவால் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் புறப்படுகிறேன் இப்பொழுது அவள் எப்படி கற்பு கரசியாக இருக்கிறாள் என்பதை நான் பார்க்கிறேன் வருகிறேன்